உக்காந்து ஹாலிவுட் படம் எடுத்தாலும் நடிகை நயன்தாரா வந்து நாற்காலி போட்டு உக்காந்தாலும் இந்த மாதிரி கதை கதையை சொல்லி கோடி கணக்கை ஏமாத்தி நம்ம இந்தியா விட்டு ஓடினவங்க பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஓகே, வீடியோ கூட போயிடலாம். நம்ம இன்னைக்கு இவங்க பத்தி தான் பார்க்க போறோம். இவங்க யாருன்னு யாரா இது ஆன்லைன் பிடிச்ச அனுப்பாண்ட மாதிரி இருக்கா, ஒருத்தர் பார்த்து வசந்தனுக்கு ஓனர் மாதிரி இருக்கான்னு பாத்தீங்கன்னா இவங்க தான் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம இந்தியாவில் ஏமாத்திட்டு போயிருக்கிறது. சரி, இவங்க ஓகேங்க. ஓகே, இவங்க லலித் மோடி விஜய் மல்லிக் அடுத்து பார்த்தீங்கன்னா நீரவ் மோடி மஹல் சோக்சின்றது. நீரவ் மோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வசந்தன் ஓனர் மாதிரி இருக்காரு. அவர் தான் நீரவ் மோடி. அவங்க பற்றி கொஞ்சம் பார்த்துக்கலாம். அவங்க தான் 1920 அவங்க தாத்தா காலத்துலேருந்தே வைர வியாபாரியாக இவங்க பார்த்தீங்கன்னா. ஆனால் இவங்க வந்துட்டு 2017 வந்து பார்த்தீங்கன்னா 2017 நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா 280 crore வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் வந்து லோன் வாங்கியிருக்காரு. அந்த லோன் அவங்க டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பொருளாதார சரிவு ஏற்பட்டிருக்கு. பொருளாதார சரிவு எப்படி கொஞ்சம் லாஸாக இருக்குது. அந்த லாஸ்னால என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது வந்து சரி ஓகே, நம்ம வந்து ஃபாரின் பேங்க்ஸ் லோன் வாங்கலாமேனு சொல்லிட்டு அங்கே போயிருக்காரு. அங்கே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சாட்சி வேணும்னு இந்தியாவிலேருந்து ஒரு சாட்சி வேணும்னு கேட்டது வந்து அதே பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் வந்து இவர் போய் கேட்டிருக்காராம். இந்த லெட்டர் ஆஃப் அண்டர் டேக்கிங்ன்ற ஒரு லெட்டர், ஓகேவா, இந்த லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு 5000 கடன் காசு வேணும்னு நம்ம ஒருத்தருக்கிட்ட கேட்கும்போது அந்த ஒருத்தர் அவங்க என்ன சொல்லுவாங்க, நல்லா நம்பி நான் காசு தர மாட்டேன், சரியா ஒருத்தர் கூட்டு வா நான் தருவேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி தாங்க இவங்களும் ஓகே, லெட்டர் ஆஃப் அண்டர் டேக்கிங்ன்றது வந்து ஒரு அந்த லெட்டர் இந்த மட்டும் தான் நம்ம ஃபாரின் வந்து ஓகே நமக்கு வந்து இவங்க வந்து முன்னாடி நின்று நம்ம கொடுப்பாங்க, அவங்க தரலாம் இவங்க தருவாங்கன்னு. ஓகே, அப்படி இருக்கும்போது தான் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் வந்து ஒரு ஊழியர் வந்து இந்த லெட்டரை கொடுத்து ஓகே இந்த மோசடி செஞ்சுருக்கு. மோசடி செஞ்சது 1 crore 2 lakh 11,300 crore ஓகேவா, அப்போவே வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து தப்பிச்சு ஓடி இருக்காரு. இப்போ அந்த அமௌண்ட் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு தான் இவர் கட்டணும், ஓகேவா. ஏன்னா இவரை நம்பி தான் அந்த பேங்க் கொடுத்துருக்கா. ஓகே, இந்த அமௌண்ட் அவங்க கொடுத்தாச்சு, இவங்க வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் கட்டி தான் ஆகணும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இதை வந்து கட்ட முடியாமல் இவர் என்ன பண்ணியிருக்காரு, இங்கிருந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு 2018 January 1 பார்த்தீங்கன்னா லண்டனுக்கு தப்பிச்சு ஓடிருக்காரு. ஓகே, இவர் மட்டும் போகலங்க, இவருக்கு அடுத்து எங்கள் ஒய்ஃப், எங்கள் ஃபேமிலி, எங்கள் சகோதரர் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட ஓ ஆனால் ஒட்டு குடும்பம் அப்படி போனால் சந்தேகம் வரும்னு சொல்லிட்டு தனித்தனியாக நாடு விட்டு போயிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க மாமா யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் பிடிச்ச அனகொண்டா தாங்க. ஓகே, இவர் தாங்க இவங்க மாமா. இவங்க மாமா பார்த்தீங்கன்னா இவரும் அந்த நாடு விட்டு போனவர் தான். நாடு விட்டு போனவர் பார்த்தீங்கன்னா இவரும் அந்த லோன் இஷ்யூ தான் கொஞ்சம் இது பண்ணியிருக்காரு. டோட்டலாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏமாத்திக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 13,500 crore ஓகே. இங்க அமௌண்ட் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த ஆன்லைனில் பிடிச்ச அனகொண்டா வந்து அண்டிகா நாட்டுக்கு போயிருக்காரு. இந்தியாவில் அமௌண்ட் ஆட்டியை போட்டுட்டு அண்டிகா நாட்டில் போய் ஆதார் கார்டு வாங்கினார். இந்திய குடிமகன்ற சட்டம் நமக்கு எப்படி ஆதார் கார்டு இருக்கோ அதே மாதிரி அவர் அங்கே போய் ஒரு குடிமகன்ன்ற இது வாங்கினாராம். ஓகே, 2018 அப்போவே இந்த குடிமகன்ன்ற இது வந்து அவர் வாங்கியிருக்காரு, ஓகேவா. அது இவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு ஓகே இவர் நீரவ் மோடி பார்த்தீங்கன்னா லண்டன் தப்பிச்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற போலீஸால் பிடிக்கப்பட்டார். அவர் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோர்ட்டு அங்கேயிருந்து போயிட்டு தான் வந்துருக்காரு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஆனால் தலைமுறை இருந்து பார்த்தீங்கன்னா மஹல் சோக்சின்ற அண்டிகா நாட்டில் வந்து ஒளிஞ்சிட்டு இருந்தார். இவர் வந்து ஒரு நாட்டில் இருக்க மாட்டாரா, இங்கே இருக்கணும் இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே அங்கேருந்து அங்கே போயிட்டு இருப்பாங்க, அங்கே போயிடுவாரா, அங்கேருந்து இங்கே வந்துடுவாரோ, அந்த மாதிரி இடம் நாடு விட்டு நாடு போயிட்டு இருந்தாங்களா. ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அண்டிக நாட்டில் இருக்கிற டொமெனிக்ன்ற ஒரு தீவில் ஒரு இடத்துல தான் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காரு, ஓகேவா. டொமெனிக்ன்ற ஒரு இடத்துல தான் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணது இவர் வாங்கின அந்த குடியுரிமை சட்டம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு சட்டத்தை வந்து அவங்க பிரிச்சுட்டு அதுக்கு அடுத்து அனுப்பலாம் தான் அந்த அரசாங்கம் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, பிடிப்பட்டார், கூடிய சீக்கிரம் அவர் வந்து இந்தியாவில் வந்து இறக்கிடுவாங்க. ஓகே, இறங்கினதும் பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த அனுப்பண்ண புரியுது என்ன பண்ணியிருக்காருன்னா 13 crore அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காரு. பாரு எப்படி இருக்காரு பார்த்தீங்கன்னா. ஓகே, இதே நம்ம விவசாயி இதே சமயத்தில் ஒன்று சொல்லணும்னு விரும்புகிறேன். ஓகே, நம்ம விவசாயி பார்த்தீங்கன்னா மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து 1 lakh மினிமம் 1 lakh நம்ம வந்து வாங்கியிருந்தப்படும் அந்த லோன் நம்ம கட்டுறது கூட என்ன பண்ணுவாங்க, அந்த அமௌண்ட்டை வாங்குறதுக்கு நம்ம அரசாங்கம் போய் வீட்டுக்கில் போய் சட்டத்தை பேசும், சட்டை கிளியர் அளவுக்கு பேசிட்டு வரும். ஓகே, அசிங்கப்படுத்திட்டு நம்ம வந்து ஓகே இந்த மாதிரி பிஸ்னஸ் மேன் வந்து நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கோடி கணக்கு ஒவ்வொருத்தர் மக்களே அமைச்சாலும் பரவாயில்ல, இதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். விஜய் மல்லையால எவ்வளோ கோடி அமைச்சிட்டு இப்படி போனாருன்னு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதே சமயத்தில் தான் இவங்களும் போயிருக்காங்க. ஓகே, பட் இருந்தாலும் அவங்களை அரெஸ்ட் பண்ணியாச்சு, கூடிய சீக்கிரம் இந்தியாவில் வந்து அரெஸ்ட் கூடிய சீக்கிரம் இந்தியாவில் சரண் பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம், ஓகேங்களா. இது ஓகே, இந்த யூடியூப் சேனல் வந்து மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே, ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நமக்கு என்னென்னா நமக்கு எதுவுமே தெரியாது, பட் இருந்தால் தெரியாதான்னு சும்மா இருக்கிறதால நான் விஷயம் தெரிஞ்சுக்கிறது பெட்டர் தான். ஓகே, அதனால தான் ஓகே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். ஓகே, டேக் கேர், பை பை.